வெல்கம் டு மீடியா எம்பவர். வணக்கம் வணக்கம். இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்றத நான் சொல்லாமலே செஞ்சியை காட்டிடுறேன். அதை போடு. டொண்டோடாய், இது என்ன தெரியுமா? மாசா பாட்டில். இது கொக்கோ கோலா பாட்டில். பைத்தியமாயவே. இப்போ இந்த கொக்கோ கோலா பாட்டில அப்படியே அலேக்கா எடுத்து, மூஞ்சி மாதிரிக்குதா, அப்படியே அலேக்கா எடுத்து கீழே போட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டில் போடு. இது என்ன தெரியுமா? இதுதான் வாட்டர் பாட்டில். இதை எடுத்து என்ன பைத்தியத்தை முடிச்சுக்கிச்சா? ஏன் இப்படி பண்ணுறான்? வாட்டர் பாட்டில் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாட்டர் பாட்டிலில் குடித்தா இல்லை, உள்ளக்கிற வாட்டரை குடித்தா. இதுதான் இன்றைக்கி அந்த கண்டென்ட். ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை சைடாக தள்ளி வச்சதுக்கு கிட்டத்தட்ட அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலுடைய நிறுவனத்துக்கு 400 crore லாஸ் ஆகிடுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிறிஸ்டினோ ரொனால்டோ அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயரு 2 கொக்கோ கோலா பாட்டிலை தள்ளி ஓரம் வச்சுட்டு தண்ணியை குடிங்க அப்படின்ட்டு வாட்டர் பாட்டிலை எடுத்து காமிச்சு கேமரா முன்னாடி காமிச்சாரு. ஸோ அதனால் அந்த கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 400 crore லாஸ். அது எப்படி சாதாரணமாக ஒரு 2 கொக்கோ கோலா பாட்டிலை தள்ளி ஓரமாக வச்சதுக்கு அந்த கொக்கோ கோலா நிறுவனம் 400 crore எப்படி லாஸாக சந்திச்சுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும்னா, இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்பன் அப்படின்ற இடத்துல நார்வேக்கும் போர்ச்சுகலுக்கும் ஒரு ஃபுட்பால் லீக்கும் கண்டக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அது லீகு பேர் வந்து Euro 2020 அப்படின்னு. ஸோ அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, போன டியூஸ்டே, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அதில் போர்ச்சுகல் டீமில் கேப்டனாக தான் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்றவர் அங்கே ஃபுட்பால் விளையாட போயிருந்தார். ஸோ அந்த ஃபுட்பால் மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த டேபிளில் 2 கொக்கோ கோலா பாட்டில் இருந்துச்சு. அந்த 2 கொக்கோ கோலா பாட்டிலையும் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்றவர் சைடாக தள்ளி வச்சுட்டு அங்கே இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்து கேமரா முன்னாடி காமிச்சார். காமிச்சு இந்த தண்ணியை குடிங்க அது போதும் அப்படின்னு சொல்லாமல் சொன்னார். ஸோ அதனால் அந்த கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட $4 billion லாஸ் ஆகிடுச்சு. இந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொக்கோ கோலா நிறுவனத்துடைய ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா $56.18 இருந்துச்சு. இந்த கொக்கோ கோலா ப்ரெஸ் மீட்டு அந்த இஷ்யூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் அதோடைய ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா $55.24 குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட $1 தான் ஷேர் வேல்யூ குறைஞ்சிது. ஆனால் 400 crore இழப்பீடு அந்த கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு. அது என்ன ஷேர்? ஷேர் அப்படின்றது என்னென்னா, இப்போ நான் ஒரு கம்பெனியை வந்து புதுசாக ஆரம்பிக்கிறேன், அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணால் தான் அந்த கம்பெனியை என்னால் ஆரம்பிக்க முடியும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. ஸோ அதில் பணம் போடுறதுக்கு ஆள் தயாராக இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் வந்து ஷேர் ஹோல்டர் அப்படின்னு பேர். அதாவது என்னென்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அதில் முதலீடு நான் மட்டுமே போட்டால் அதில் வர லாபத்தையும் நான் மட்டுமே என்னை மட்டுமே சாரும், அதில் வர நஷ்டமும் என்னை மட்டுமே சாரும். அதுவே ஒரு 4 பேரோட அந்த ஷேர்ஸை போட்டால் அதில் வர லாபமும் சரி நஷ்டமும் சரி அந்த 4 பேருக்கும் பிரிஞ்சு போகும். இப்போ ஒரு கம்பெனியை 100 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த 100 crore வந்து நான் ஒரு ஆள் வந்து 20 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஷேர் பர்சன்டேஜ் வந்து 20%. அப்போது நான் அதில் வந்து 20% ஷேர் ஹோல்டராக இருக்கேன். ஸோ அதில் லாபம் கிடைச்சுன்னா எனக்கு 20% கிடைக்கும் லாபம். நஷ்டம் ஏற்பட்டாலும் 20% நஷ்டம் ஏற்படும். எனக்கு ரொம்ப ஜாமாகுது. ஷேர் மார்க்கெட்னா என்னென்னா, இப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாம் விற்கிற இடம் தான் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க ஏன் ஷேரை விற்கணும் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து வேறு இந்த கம்பெனி எனக்கு பிடிக்கல, வேறு கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஸோ என்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இவங்க இந்த ஷேரை விற்றா தான் அவங்களுக்கு அமௌண்ட் தரும். ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் விற்கிற வாங்குகிற இடம் தான் ஷேர் மார்க்கெட். இதுக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த டைரக்ட் லிங்க்கும் கிடையாது. ஸோ இது அதர் பிளாட்ஃபார்ம் வச்சு தான் இது இயங்கிட்டிருக்கு. இந்த ஷேர்ஸ்லாம் வந்து இவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் விற்பாங்க. அங்கே வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து வாங்குவாங்க. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் நடக்கும். ஸோ இது எல்லாமே ஷேர்ஸு ஷேர் மார்க்கெட்டை பற்றின விவரங்கள், பேசிக்கானது. நான் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து வேறு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் எதுக்கு ஷேர் மார்க்கெட் ஷேர்ஸை பற்றி சொல்கிறேன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல கிட்டத்தட்ட 56.18 55.24 அவங்களுடைய கொக்கோ கோலாவுடைய கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்து குறைஞ்சிது அப்படின்னு சொன்னேன். சாதாரண 2 கொக்கோ கோலா பாட்டிலை நகர்த்தி வச்சது மூலயமா எப்படி அவ்வளோ 400 crore கிட்ட அவங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஏன் தீமங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனால் எதுவும் வரமாட்டேன். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அந்த உற்பத்தி பண்ணுற பொருளை அவங்க விற்றா மட்டும்தான் அவங்களுக்கு அதிகளவு லாபம் கிடைக்கும். அந்த கம்பெனி அதிகளவு லாபம் கிடைச்சா தான் அங்கே இருக்கிற ஷேர் ஹோல்டருடைய ஷேர் வேல்யூவும் அதிகமாகும். ஸோ அவங்களும் லாபம் பார்க்க முடியும்.
அவங்களுடைய அவங்க லாபம் பார்க்கணும், அந்த கம்பெனியில் வர ப்ராடக்ட்லாம் விற்கணும்னா அந்த ப்ராடக்டை பற்றி மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கணும். ஸோ இந்த கிறிஸ்டோபர் ரொனால்டோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்ற ஃபுட்பால் பிளேயர் வந்து ஒரு ஃபேமஸான ஆள். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஐரோப்பியனில் நிறைய பேர் அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் சொன்னால் அதை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவரை ஃபாலோ பண்ணி. அதனால் அவர் அந்த கொக்கோ கோலா பாட்டிலை நகர்த்தி வைக்கிறது மூலயமா அங்கே இருக்கிற ஃபாலோவர்ஸும் அவரை ஃபாலோ பண்ணுற ஆளுங்களும் கொக்கோ கோலா நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படின்றத மைண்டில் ஏற்றுக்குவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கொக்கோ கோலா வாங்க மறுப்பாங்க. அவங்க வாங்குறதால அதை பற்றின டாக் வந்து ரொம்ப பேடாக இருக்கிறதால கொக்கோ கோலா கம்பெனினாலே வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து அவரே வந்து அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த ஷேரை வந்து விற்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ஷேர் வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வாங்க மாட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அதை வாங்காதால அதோடய ஷேர் வேல்யூ குறைஞ்சிச்சின்னா அவங்களுடைய மார்க்கெட் அடிப்படும். ஸோ இப்படி தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர் வந்து அந்த கொக்கோ கோலா பாட்டிலை நகர்த்தி வச்சது மூலயமா அந்த ப்ராடக்டை பற்றி மக்களிடையே ஒரு பேட் ஒப்பீனியன் கிடச்சிது. ஸோ அந்த ஒரு பேட் ஒப்பீனியனில் தான் அவ்வளோ கோடி லாஸ் வந்து கிட்டத்தட்ட 400 கோடி லாஸ் வந்து அந்த கொக்கோ கோலா கம்பெனி கிடச்சிது. ஆக்சுவலாக இது எல்லாமே நடந்தது மார்க்கெட்டிங் தான். ஸோ அந்த யூரோ 2020 அப்படின்ற லீக் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பான ஒருத்தர் தான் இந்த கொக்கோ கோலா. ஸோ அவங்களுடைய பிராண்டை அவங்க முன்னாடி வச்சாங்க. ஸோ அதை பிடிக்காத ரொனால்டோ அதை வந்து தள்ளி வச்சார். ஸோ இது மூலிமா கொக்கோ கோலா கம்பெனி ரொனால்டோ கிட்ட, அதாவது ரொனால்டோ கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, அவங்க இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நீங்கள் அதை வந்து தேர்ந்தெடுத்துலாம், உங்கள் முன்னாடி வந்து தண்ணி இருக்குது, கொக்கோலா இருக்குது, நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அது ஒவ்வொருத்தரோடைய இண்டிவிஜுவல் சாய்ஸு, அதில் நாங்கள் தலையிட மாட்டோம், அது அவங்களுடைய ஒப்பீனியனு அப்படின்னு சொல்லி கொக்கோ கோலா கம்பெனி வந்து ஈஸியாக அதிலேருந்து நழுவிட்டாங்க. ஆக்சுவலாக கொக்கோ கோலா கம்பெனி அப்படின்றது அந்த யூரோ 2020 ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ அவங்களுடைய ப்ராடக்டை அவங்க மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைக்கிறதுக்காக அவங்க அந்த டேபிளில் வச்சாங்க. ஆனால் இப்போ இது அவங்களுக்கே கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 400 கோடி லாஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இது காரணம் வந்து ரொனால்டோ அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் இந்த வார்த்தையை வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், நிறைய பேருக்கு இது வெறுப்பு தரும். நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை கூட ஈஸியாக நம்ம தலையில் விற்றுருவாங்க. வீட்டில் மிக்சி இருக்கலாம், கிரைண்டர் இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கலாம், ஆனால் கள்ளலோட்டை கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்கா சார்? இருக்காது, இருக்கணும், அது அவசியம். இதோட விலை ரொம்ப சீப்பு, 250 ரூபாய் தான். அந்த ஒரு வேலைக்காரன் படத்தில் ஈஸியாக அதை சொல்லியிருப்பாங்க. மாத எண்டில் போனால் வந்து அவங்களுக்கு தேவையானதை கூட அவங்களால வாங்க முடியாது, ஆனால் மாதம் ஸ்டார்டிங்லேயே போனால் அவங்களுக்கு தேவையில்லாத கூட அவங்க தலையில் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் ஆக்சுவலாக நடக்கிறது. என்னென்னா இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஃபேமஸான ஆள், மக்கள்கிட்டேருந்து ரொம்ப நெருக்கமான ஆள், அவங்க வந்து சொன்னால் மக்கள் கேட்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை க்ரியேட் பண்ணி தான் இவங்க பிராண்டிங் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஒரு பூஸ்ட்டை வந்து டைரெக்டாக ஏதோ ஒரு சாதாரண பீப்புளை அவங்கக்கிட்ட கொடுத்து இதை வந்து நீங்கள் வந்து பிராண்டிங் பண்ணுங்கள், நீங்கள் குடிக்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னா மக்கள் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா எவனே தெரியாது, அவன் குடித்தா நான் அதை வாங்கி குடிக்கணுமான்னு யோசிப்பாங்க. அதுவே ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு கிரிக்கெட் பிளேயரை வச்சு அதை பிராண்டிங் பண்ணும்போது, ஓகே சச்சின் டெண்டுல்கரே குடிக்கிறாரு, ஸோ அவர் இந்தளவுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கிறதுக்கு இந்த பூஸ்ட்டும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் அந்த பூஸ்ட்டை வாங்கி குடிப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டிங்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை கூட இந்த மார்க்கெட்டிங் வச்சு ஈஸியாக செஞ்சுக்குவாங்க. எந்த ஒரு பொருள் மார்க்கெட்டிங் குறைஞ்ச அளவு இருக்குதோ அந்த பொருள் தான் வந்து தரமான பொருள்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல பொருளுக்கு மார்க்கெட்டிங் தேவையில்லை, ஒரு கெட்ட பொருளுக்கு தான் மார்க்கெட்டிங் அதிகமாக காமிச்சு அதை மக்களை ஈர்த்து ஃப்ராட் தனம் பண்ணுவாங்க. ஸோ அதிக அளவு எந்த இடத்துல மார்க்கெட்டிங் பிராண்டிங் இருக்கோ அதை கொஞ்சம் பார்த்தே வாங்குங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ ஸ்பெஷலிஸ்ட்? இன்னும் மெண்டல் ஆகலடா, அதுக்குள்ள யாரு ஒன்று சொல்லி அனுப்பலாம்? ஆனவன நானே தேடி வர்றேன், போ. போனிக்குள்ள இந்த இடமே சரியில்லையே.